ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஃபில்மி ஸ்பெக்ட்ரம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தங்கரான் படத்தில் மூவி ரிவ்யூ பார்க்க போகிறோம். மூவி ரிவ்யூங்கிறத தாண்டி இந்த படம் பார்க்கும்போது எனக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு அப்படிங்கிற விஷயத்தை அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எஸ் அஃப்கோர்ஸ், தங்கரான் அந்த டைட்டிலே வந்து இந்த படத்தோட ஒன்லைன் என்னங்கிறத சொல்லிட்டாங்க. தங்கரான்கான டெஃபினேஷனாக ரஞ்சித் சார் சொல்லியிருந்தார், லீடர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார், கன்சிடர் டெஃபினேஷனும் கொடுத்துருந்தார். பட் இந்த படத்தோட லைனாக வந்து என்னன்னா, இன்றைக்கி நம்ம கேஜிஎஃப் அப்படிங்கிற ராக்கி வாய் நோ கேஜிஎஃப் ஒரிஜினல் கேஜிஎஃப் இருக்குல்ல, அந்த கேஜிஎஃப் வந்து எப்படி உருவாச்சு, அதுக்கான ஸ்ட்ரகிள் என்ன, அதுக்கான ஃப்ரீடம் என்ன, அதுக்கான ஜேர்னி என்ன அப்படிங்கிறத அந்த படத்தில் வந்து சொல்லியிருக்காரு. அண்ட் அதுக்காக எப்படி ஃபஸ்ட்டு அந்த கோலார் மைனை கண்டுபிடிச்சாங்க, அந்த ஜேர்னி அதை மொத்தமாக இந்த படத்தில் சொல்லியிருக்காரு. அண்ட் அதை எப்படி சொல்லியிருக்காரு அப்படிங்கிறதான் தங்கலான் படத்தோட ஒரு பெரிய சக்ஸஸ்னு சொல்லலாம். அண்டு சொல்லப்பட்ட விதம் மேபி இந்த படத்தோட ஒரு மைனஸ் பாயிண்ட்டாகவும் இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சின்ன டவுட்டும் வந்து படம் பார்த்ததுக்கப்புறம் ஒரு ஃபீல் இருக்குது. கண்டிப்பாக படத்தை ஆடியன்ஸ் பார்க்கும்போது வந்து நிறைய என்ஜாய் பண்ணுவாங்க, நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க, நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சுப்பாங்க அப்படிங்கிறது. இருந்தாலுமே ஒரு சில இடத்துல அது வரக்கூடிய ஒரு சில விஷயங்கள் இன்னும் கொஞ்சம் ஆடியன்ஸ்க்கு ப்ராப்பராக போய் கன்வே ஆகிடுமா, போய் கனெக்ட் ஆகுமா அப்படிங்கிற டவுட் மட்டும் இருக்குது. அண்ட் அஃப்கோர்ஸ் எஸ் சியான் சார், அவரை பற்றி நம்ம பேசுகிறதுக்கெலாம் வந்து இஸ் அவுட் ஆஃப் த பாக்ஸ், அவுட் ஆஃப் த வேர்ல்ட் ஆக்சுவலி. அவரோட ஆக்டிங், அவரோட டெடிக்கேஷன், எனக்கு தெரிஞ்சு சியான் சார் மாதிரி ஒரு ஆக்டர் இருக்கிறதுனால தான் தங்கரான் மாதிரியான ஒரு படம்லாம் வந்து நமக்கு ப்ரெசென்ட் ஆகுது, நம்மளால் அந்த மாதிரியான படத்தெல்லாம் பார்க்க முடியுதுங்கிறது தான் வந்து உண்மை. தெய்வ திருமகள் மாதிரியான படங்கள், தங்கரான் மாதிரியான படங்கள்லாம் விக்ரம் சார்னு ஒரு ஆக்டர் இருக்கும் போது தான் நமக்குலாம் பார்க்குறதுக்கான ஒரு சான்ஸ் கிடைக்குது. அண்ட் அதை தாண்டி வந்து பார்வதியாக இருக்கட்டும், இல்லை வந்து மாளவிகா மோகன் வந்து புது டைமென்ஷனில் இருக்காங்க. இதுக்கு முன்னாடி அவங்கள மாஸ்டர் பேட்டெல்லாம் சும்மா ஒரு கெஸ்ட் அப்பியன்ஸ் மாதிரி வந்து போயிட்டு இருந்தாங்க. பட் இந்த படத்தில் அவங்க ஒரு புது டைமென்ஷனில் இருக்காங்க, கண்டிப்பாக நம்ம ட்ரைலர்லேயே பார்த்தோம். அண்ட் அந்த கேரக்டருக்கான ஒரு அந்த கேரக்டருக்கும் விக்ரம் சாருக்குமான ஒரு சின்ன கான்ஃப்ளிக்ட் வந்து டுவர்ட்ஸ் தி எண்டு போயிட்டே இருக்கு. யார் இந்த கேரக்டர், யார் இந்த கேரக்டர்னு ஒரு எண்டு வரைக்கும் ஒரு கெஸ்ஸிங் ஒன்று போயிட்டே இருக்குல்ல. அந்த கெஸ்ஸிங் கேம் நல்லா இருக்குது. அண்ட் அந்த கேரக்டரை வச்சு நடக்கக்கூடிய விஷயங்கள் நல்லா இருக்குது. மேபி அதுதான் வந்து இன்னும் கொஞ்சம் ப்ராப்பராக ஆடியன்ஸ்க்கு கன்வே ஆகிடுமா ஆகாதோ அப்படிங்கிற ஒரு சின்ன டவுட் மட்டும் இருக்குது. அண்ட் அஃப்கோர்ஸ் அந்த கேரக்டருக்கான ரீசனிங்கும் கிளைமேக்ஸில் இருக்குது. ஓவர் ரூட்டடாக இந்த படம் இருந்துருச்சு அப்படிங்கிற ஒரு சின்ன டவுட் மட்டும் இருக்குது. ரூட்டடாக எடுத்திருக்காங்க, பட் அந்த ஓவர் ரூட்டடாக இருக்கோ அதனால ஆடியன்ஸ்க்கு சில விஷயங்கள் கன்வே ஆகாமல் போயிருமோ அப்படிங்கிற ஒரு சின்ன டவுட் மட்டும் இந்த படம் பார்க்கும்போது த்ரோட்டாக இருந்து. அண்ட் இந்த இதெல்லாம் தாண்டி ரஞ்சித் சாரோட டேரக்ஷன், அவரோட ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே, சியான்ஸோட ஆக்டிங், மற்ற பார்வதி அவங்களோட ஆக்டிங்காக இருக்கட்டும், மாளவிகா அவங்களோட ஆக்டிங் எல்லாம் இங்கே இருக்குன்னா அதை அப்படியே அப்லிஃப்ட் பண்ணி ஒரு இடத்துல கொண்டு போய் மொத்தமாக இந்த படத்தை தூக்கி நிறுத்துனதுன்னு சொன்னால் கண்டிப்பாக வேற யாருமே இல்லை, ஜிவி பிரகாஷ் அவரை தான் சொல்லணும். அவரோட மியூசிக், இந்த இயரோட ஸ்டார்டிங்கில் நம்ம கேப்டன் மில்லரில் பார்த்தோம், கேப்டன் மில்லரோட தூக்கி கொண்டு போய் வச்சது அவர் தான். அதே மாதிரி இந்த படத்தையும் வந்து அவரோட மியூசிக் மூலமாக அவர் சொன்ன மாதிரி ஆயிரத்தில் ஒருவன் கடுத்து ஒரு பெரிய கிஃப்டாக கிடச்சது வந்து தங்கரான் அப்படிங்கிற சொல்லலாம். நிறைய சவுண்டிங்ஸ் ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருந்தது. அண்டு மின்கி மினிக்கி அப்படிங்கிற பாட்டு வந்து அஃப்கோர்ஸ் நம்ம வந்து இப்போ நிறைய வைப் பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த பாட்டுக்கு. பட் அந்த பாட்டு வந்து படத்தோட செகண்ட் ஹாஃப்ல வருது. இன்டர்வல் பிளாக் வரைக்கும் அந்த படத்தோட ஒரு ஒரு சின்ன ஜேர்னி ஒன்று போயிட்டே இருக்கும், ஒரு விஷயத்தை தேடி போயிட்டு இருக்க மாதிரி இருக்கும், அந்த மைண்டை தேடி போயிட்டு இருக்க மாதிரியான ஒரு மேட்டர் ஒன்று இருக்கும். அங்கேருந்து ஒரு ரிலீஃப் கிடைக்கிற பாயிண்டாக மினிக்கி மினிக்கி பாட்டு கண்டிப்பாக இருக்குது. அந்த பாட்டு பிளேஸ் ஆகிருக்க இடமா இருக்கட்டும், அந்த பாட்டு வந்து கண்டிப்பாக படத்தை பார்த்துருக்கும்போது ஒரு ரிலீஃப் கொடுக்குற ஒரு பாட்டாக இருக்குது. அண்ட் அதை தாண்டி டுவர்ட்ஸ் எண்டில் வரக்கூடிய தங்கலான் வார் அந்த சாங் இருக்கு, லானே தங்கலானே அறிவு வச்சு பண்ணியிருப்பார். அந்த பாட்டு வந்து சரியான கூஸ்பம்ப்ஸ் அந்த பாட்டு வர இடத்துல இருக்கட்டும். அண்ட் லாஸ்ட்டாக கிளைமேக்ஸில் வரக்கூடிய ஒரு சீன் வந்து எக்ஸ்ட்ராடனரியான கூஸ்பம்பாக இருக்கும். தங்கரான் இந்த படத்தை பற்றி ஓவராலாக சொல்லணும்னா கண்டிப்பாக தேட்டரில் போய் பார்க்க வேண்டிய ஒரு படம். பார்க்கறதுனால நமக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வரும், நிறைய விஷயங்கள் புரிஞ்சுக்க முடியும். அண்ட் இந்த படத்தை பார்த்துட்டு வெளில வரும்போது சேட்டுகளெல்லாம் போய் சண்டை போடலாம் மாதிரி ஒரு ஃபீல்லாம் கூட வந்தது, தங்கம் எங்களுதுரா அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஃபீல் வந்தது. இன்னும் இந்த படத்தை பற்றி டீட்டெயிலாக புரிஞ்சுக்கிறதுக்கு செகண்ட் டைம் போய் மறுபடியும் தேட்டரில் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு சின்ன டவுட் மட்டும் இருக்குது. அண்ட் அஃப்கோர்ஸ் இன்னும் எத்தனை வாட்டியானாலும் தேட்டரில் பார்க்கக்கூடிய ஒரு படம் தான், புரியறதுக்காக மறுபடியும் ஒரு வாட்டி பார்த்தா இன்னும் பெட்டராக புரியுமோ அப்படிங்கிற ஒரு சின்ன டவுட் மட்டும் இருக்குது சில இடங்களில். அப்போ கிளப்டோ மாதிரியான ஒரு படத்தை எப்படி நம்ம வேர்ல்ட் சினிமாவாக கொண்டாடுறோமோ அப்படி தங்கரானும் ஒரு நாள் மாறும். அது இப்போ மாறுமா அப்புறமா மாறுமாங்கிறது நம்ம ஆடியன்ஸ் கையில் தான் இருக்குது. ஸோ நீங்களும் போய் படத்தை தேட்டரில் பாருங்கள், பார்த்துட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் என்னங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள்.